வெல்கம் டு மெட்ராஸ் கீரை சமையல். இன்னைக்கு வந்து மாயன் கீரை பற்றியும் அதை வளர்ப்பு பற்றியும் இதில் என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலாம், இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து மாயன் கீரை. ஒரு 6 மாதம் இருக்கும் இந்த கட்டிங் வந்து எனக்கு கிடச்சி. பிரியா மேம் வீட்டுக்கு போயிருந்தேன், ஸோ அவங்க வந்து கொடுத்தாங்க இந்த கட்டிங்கு. எனக்கு வந்து ஒரு 10 கட்டிங் போல் கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு கட்டிங் வச்சுட்டு மீதி வந்து கட் பண்ணி ஒரு 20 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்தேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சுண்டு விரல் சைஸு நீங்கள் வச்சிங்கனாலே நல்லா துளுத்து வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், நான் கீரை வந்து சாப்பாட்டுக்கு எடுக்கிறதுக்காக எடுக்கும்போது இந்த கட்டிங் வந்து உடஞ்சிச்சு. இது ஒன்று, அதே மாதிரி பாருங்கள் இது ஒன்று, இது ரெண்டுமே உடஞ்சிடுச்சு. சரி, உடஞ்சது தூக்கி போட மனசு இல்லாமல் சும்மா நட்டு விட்டேன். ஸோ ஒரு 3 நாள்லேயே வந்து எனக்கு தலைஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக தலைஞ்சிட்டு. இது வந்து ஒரு சுண்டு விரல் சைஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்குது. ஸோ நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இது பாருங்கள், அது இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு சின்ன பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பாட் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டு இல்லை தண்ணிக்கு நல்லா வச்சாலே நல்லா வளரும் உங்களுக்கு. நான் வந்து 12 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன், நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து மெயினாக வந்து பிபி சுகர் இருக்கவங்க வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கீரை எடுத்துக்கும் போது வந்து பேலன்ஸ் டயட்டாக இருக்கும் இது. ஸோ ரொம்பவே நிறைய விட்டமின் மினரல்ஸ்லாம் இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது இரத்த சோகை வந்து இல்லை இருக்காது. கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ மெயினாக வந்து இது மாயன் கீரைன்னு இதுக்கு பேர் வர காரணம் பார்த்தீங்கன்னா மெக்சிகனில் இருக்கிற பழங்குடியினர் ட்ரைபிள் பீப்புள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ட்ரைபிள் பீப்புள்ஸோட நேமே இதுக்கு வச்சுருக்காங்க, மாயன் கீரைன்னு. இது வந்து நான் வந்து தொட்டியில் வச்சுருக்கேன். நான் கொடுத்தவங்களுக்கு வந்து இதில் வச்சுருக்காங்க, மண்ணில் வச்சுருக்காங்க. மண்ணில் வச்சது பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக மரம் மாதிரி வருது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரீ ஸ்பினச்சுன்னு கூட சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இதில் வந்து இப்படி நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பால் வரும். ஸோ இந்த தண்டு பகுதியிலையும் பால் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கீரை எங்கே இடையில உடைச்சாலும் இந்த இடத்துலையுமே பாருங்கள் பால் வருது, இந்த மாதிரி பால் வரும். ஸோ பால் வர்றதுனால இது என்ன பண்ணும், தண்டுலாம் போடக்கூடாது, இந்த கீரையை மட்டுமே இப்படி கிள்ளிட்டு பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு பயன்படுத்தணும். கொஞ்சம் கூட பால் இல்லாத மாதிரி பயன்படுத்தணும். இதில் வந்து என்னென்ன டிஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு, பொரியல், கூட்டு எல்லாமே வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை டீ மாதிரி பயன்படுத்தலாம். தொப்ப இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்துட்டு சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் சுகர் அந்த மாதிரி ஆட் பண்ணி டெய்லியும் காலையில் வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இது பயன்படுத்தலாம், ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம், இதை வந்து பச்சையாவோ அரவேக்காடோ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் உடல் உபாதைகள் ஏதாவது வந்துடும். அதில் நல்லா குக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முத்தின இலைகளாக யூஸ் பண்ணக்கூடாது, இளம் இலைகள் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் இதை வந்து கோழி தீவனமாகவும் இதுக்கு மீன்களுக்கு தீவனமாகவும் பயன்படுத்துகிறாங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கனால பேலன்ஸ் பண்ணுறதுனால அது இது பண்ணிட்டுருக்காங்க. மீன்கெலாம் இந்த இலைகளை பறித்து அப்படியே நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணிட்டு ஸோ கோழிக்கும் மீனுக்கும் வந்து தீவனமாக பயன்படுத்தலாம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வைங்க. இதில் பூச்சி தாக்குதல் அப்படின்னு எதுவுமே வர்றது கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே வளர்த்தலாம். நம்ம வேறு கீரைகள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஒரு 20 நாள் 25 நாளை கொட்டையும் விதை போட்டு அதை பராமரித்து தான் இது பண்ணணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு ஓரமாக நட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தேவைப்படும் போது வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இப்போ வந்து கேரளாவில் வந்து அதிகமாக வீட்டுக்கு வச்சு இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
நம்ம பிரியா மேம் தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கீரை கொடுத்ததுக்கு. நான் நேற்று தான் பருப்பில் போட்டு சமைச்சேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்குன்னு தனி சுவைலாம் எதுவும் கிடையாது. எது கூட வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூணு நாலு கீரை டெய்லியும் கூட எந்த குழம்பு செய்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு தேவையான விட்டமின் மினரல்ஸ் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லாவே கிடச்சிரும். ஸோ முக்கியமாக பிபி சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வளரக்கூடியது. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.